எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி, இயற்கை மற்றும் யோக மருத்துவர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பலா கொட்டையை பற்றி பார்க்க போகிறோம். பலாப்பழம் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட்டில் இருக்கிற இந்த கொட்டையில் என்னென்ன விஷயங்களாக இருக்குது, நம்ம உடம்புக்கு அது என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம உடம்புல ஹெச்பி லெவலை, அதாவது நம்மளோட இரத்த செல்களை அதிகப்படுத்துகிற சக்தி வந்து இந்த பலா கொட்டையில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அனீமிக்காக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம். அதே போல பலா கொட்டையில நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பவுல் பலா கொட்டையில 3 கிராம்க்கு மேல ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா வளர்ற குழந்தைங்களுக்கு அவங்களோட மசில் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதே போல யாரெல்லாம் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றாங்களோ, வீக்கா இருக்காங்களோ, ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா இந்த பலா கொட்டை கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதே போல பலா கொட்டையில நார் சத்து இருக்கு. பொதுவாக சீட்ஸில் எல்லா விதைகள்லையும் எல்லா கொட்டைகள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த நார்ச்சத்தும் புரதச்சத்தும் இருக்கும். ஆனால் எல்லா சீட்ஸ்லையும் அதோட சேர்த்து ஃபேட் இருக்கும், அதாவது ஒரு ஆயில் இருக்கும். இப்போ நீங்கள் கிரவுண்ட்நட் எடுத்துக்கிட்டீங்க, எல்லா நட்ஸ்லேயும் எடுத்துக்கோங்களேன், நட்ஸாக இருக்கட்டும் சீட்ஸாக இருக்கட்டும், அதில் கொஞ்சமாவது ஃபேட் இருக்கும். ஆனால் பலா கொட்டையில் கொழுப்பு சத்து ரொம்ப கம்மி. அதனால யாரெல்லாம் கொழுப்பு நீக்கிட்டு சாப்பிடணுங்கிற சூழல் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால் இருக்கிற அதிகமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பலா கொட்டையை எடுத்துக்கலாம். ஸோ இதில் நிறைய நார் சத்து இருக்கு. இதில் சால்பிள் ஃபைபர், இன்சால்பிள் ஃபைபர்னு ரெண்டு இருக்குது. அதாவது கரையக்கூடிய நார் சத்து, கரையாத நார் சத்து, ரெண்டுமே இதில் இருக்குது. ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் பலா கொட்டையை சாப்பிடும்போது இது டைஜஸ்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகும். பொதுவாக நார் சத்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் குடலில் கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ இது வயிற்றில் போய் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால நிறைய பிளட் சப்ளையை கோலானுக்கு, அதாவது நம்ம பெருக்குடலுக்கு அதிகப்படுத்துது. இப்படி நடக்கிறதுனால கோலான் கேன்சர்னு ஒரு நோய் இருக்குது, அதாவது பெருக்குடலில் புற்றுநோய் வர்றது. இதை தவிர்க்கிறதுக்கு இந்த பலாக்கொட்டையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லுது. ஸோ யாருக்கெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ, அதாவது சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறவங்க, கான்ஸ்டிபேஷனால் அவஸ்தப்படுறவங்க, நிறைய டயரியா போகிற, இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே நம்ம பலாக்கொட்டையை எடுத்துக்கலாம். கட் பாக்டீரியத்தை, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை சீரா வச்சுக்கிறதுக்கான எல்லா நல்ல விஷயங்களும், எல்லா ஃபைபர்ஸும் பலா கொட்டையில நிறைவா இருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் ஏ இருக்குது. விட்டமின் ஏ அப்படிங்கிறது எதுக்கானதுன்னா கண்ணுக்கான ஒரு விட்டமின். ஸோ கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அதே போல் இதில் நிறைய விட்டமின் பி, தயாமின், ரைபோஃப்ளேவின் இப்படிங்கிற விட்டமின் பி சத்துக்களும் இருக்கிறதுனால விட்டமின் பி குறைபாடு இருக்கிறவங்க இந்த பலா கொட்டையை எடுத்துக்கலாம். பலா கொட்டையால் நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதனால பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம உடம்பை பலமாக வச்சுக்க முடியும். இதில் ஹெச்ஐவி வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக பலா கொட்டை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த பலா கொட்டை நல்லாவே குறைக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், அப்பப்போ ஏற்படக்கூடிய வெடிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் பலா கொட்டையை வந்து நம்ம நல்லா வேக வச்சு அரைச்சிட்டு அதை பால்லையோ தேன்லையோ உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கலந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது குறைஞ்சு முகம் வந்து நல்லா பளபளப்பாகுது. அதே போல் டீஹைட்ரேஷன் குறையுது, அதாவது நீர் சத்து வந்து குறையிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இது நல்லாவே குறைக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா பலா கொட்டை ஒரு ஆன்டிகொயாகுலண்ட்டாக வேலை செய்யுது, அதாவது பிளட் தின்னர்னு சொல்லுவோம். நம்ம ரத்தம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறப்ப தான் நமக்கு பிபி வர்றதா இருக்கட்டும், இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதெல்லாம் நடக்கும். ஸோ இதில் வந்து இதை எப்போவுமே ரத்தத்தை வந்து தண்ணியாக்குறதுக்கு இந்த பலா கொட்டை வந்து பயன்படும். ஸோ இப்போ இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி பிளட் தின்னர் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் வந்து பலா கொட்டையை எடுத்துக்க கூடாது, இன்னும் அது தின்னாக்கிடும். ஸோ உங்களுக்கு ரத்த கசிவு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு, 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கும் சரி, ரொம்ப வயதானவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பலா கொட்டையில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயிற்றுல ரொம்ப நேரம் இருந்து செரிமானம் ஆகும். ஸோ இதனால செரிமானம் ஆகாமல் சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ யாரால நல்ல செரிமானம் பண்ண முடியுமோ அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் இது நல்லா டைஜஸ்ட் ஆகி ஃபுல்லாக இதோடைய பொட்டன்ட்டான சத்துக்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கும். அடுத்து ப்ரெக்னென்ட் பெண்கள், அதாவது குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்க தாய்மார்கள் பலா கொட்டையை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்பாங்க, பலா கொட்டை வந்து ஒரு சாதாரண சீட் தானே, இதில் வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற எல்லா விதைகள்லையும் இந்த சத்துக்கள் இருக்குது. பலா கொட்டையில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது வித்தவுட் ஃபேட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம்,
பிஸ்தா போன்ற நட்ஸ், விலை உயர்ந்த நட்ஸ்ல மட்டும்தான் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி தேடி வாங்கிட்டு இருப்போம். ஆனா வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய நம்ம ஊர்ல விளைஞ்ச இந்த பலா கொட்டையிலேயே அதுக்கு இணையான சத்துக்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம கோல்டன் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் கொட்டையை அரைச்சு நம்ம பேக் போடுவோம். அந்த பாதாம்க்கு இணையான, அதை விட 12 மடங்கு அதிகமா நம்ம ஸ்கின்ல வந்து பலா கொட்டை நல்லா எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இவ்வளவு நன்மைகள் உள்ள இந்த பழம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை வீசிடாம அதை பயன்படுத்துங்க. ஈவன் எப்பெல்லாம் கிடைக்குதோ இப்போ மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. சரி, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம அவிச்சு எப்படி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறோமோ, பொட்டேட்டோ அவிச்சு சாப்பிட்றோமோ, அது போல் இதையும் நம்ம அவிச்சோம்னா ரொம்ப ஈஸியாக மாவாயிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன மாதிரி வேணாலும் சாப்பிட்லாம். சில பேர் இதை தோசையில் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே தோசையில் இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் முடக்கத்தான் தோசை அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வறுவலாக சாப்பிட்லாம், அதே போல் குழம்புல போட்டு சாப்பிட்லாம். மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இதை சுட்டு அப்படியே டைரெக்டாக வந்து ஃப்ளேமில் காமிச்சு சுட்டும் சாப்பிட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நம்ம ராவா சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதை ராவா சாப்பிடும்போது இதில் இருக்கிற சில ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது, அது ட்ரிப்ஸின் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நல்லது செய்யக்கூடிய நம்ம உடம்புக்கு தேவையான என்சைம் ஆக்டிவிட்டியை தடுக்குது. அதனால எப்பொழுதுமே முழுசாக பலாக்கொட்டையை வேக வச்சு தான் நம்ம சாப்பிடணும். ஸோ நிறைய வெஜிடேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரோட்டீனுடைய தேவை அதிகமாக இருக்கும். காய்கறிகள் பழங்களில் ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பலாக்கொட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, இந்த மாதிரி விதைகளில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அவங்க வந்து பலாக்கொட்டையை தாராளமாக ரெகுலராகவோ அல்லது கிடைக்கும் போதோ தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ எல்லாரும் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகளும் பாதாம் மாதிரியான நட்ஸையோட காம்படீட் பண்ணுற அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த பலாக்கொட்டையை கிடைக்கும் போது பயன்படுத்தி உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இயற்கை மருத்துவ ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல், பாய்.